ஹலோ மக்களே, ஹலோ எவ்ரிவான், எல்லாரும் எப்படி இருப்பீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்க நினைக்கிறேன். இப்போ அக்டோபர் தொடங்கிட்டு, இந்த மாதம் அக்டோபர் தொடங்கிட்டு, இந்த ரெண்டு மாதம் தான் இருக்கு இந்த வருஷம் முடிகிறதுக்கு. அதுக்குள்ளே வந்து நாங்கள் சில முன்னாயத்தங்கள் எல்லாம் பண்ணியிருக்கிறோம். அதுக்கு முன்னாடி இன்னைக்கு ரெண்டு நாள் நம்ம வீடியோ, மூணு நாள் வீடியோ பண்ணலை. ஏன்னா ஒரு சில ஒர்க்ஸ் நிறைய பிஸி ஆகிட்டோம் ரெண்டு பேருமே. இன்னொரு விஷயம் என்னன்னா, என்ன நம்ம எல்லாம் நிறைய வீடியோ போட்டுட்ருக்கோம், நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணுறாங்க, நிறைய பேர் பாசிட்டிவ் கமெண்ட்ஸும் வரும், நெகட்டிவ் அதாவது கிளம்ஸியான கமெண்ட்ஸ் வரும். பட் எங்களுக்கு மோஸ்ட் ஆஃப் த நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வரது கிடையாது, எல்லாமே பாசிட்டிவாக தான் பண்ணுவாங்க. அதில் ஒரு ரெண்டு மூணு கமெண்ட்ஸ் லாஸ்ட் வீடியோவில் பார்த்தேன், டைனிங் டேபிள்லாம் வாங்க போயிருந்தாங்க, நீங்கள் தான் லண்டன் போக போகிறீங்களே, எதுக்கு டைனிங் டேபிள் இப்போ வாங்குறீங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அதுக்கு தான் இப்போ என்னன்னு சொல்லி சொன்னால், லண்டனுக்கு போகிறதுக்கு முதல் இன்னும் ரெண்டு மாதம் இருக்கு, நான் அவட் ஏற்கனவே கேட்டுருக்கேன், டூ மந்த்ஸ் கேட்டுருக்கேன். ஆக்சுவலி என்ன பிரச்சனைனா, எனக்கு எல்லாமே ப்ராசஸ் ஆகி வந்துருச்சு. நான் வந்து இப்போ இன்னைக்கு வீசா அப்ளை பண்ணேன் அப்படின்னா வித்தின் ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஒன் மந்த்துக்குள்ளே எனக்கு எல்லாமே அப்ரூவ் ஆகி வந்துடும். பட் என்னோட ஹஸ்பண்ட் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு டிசம்பர் மந்த் வரையும் டைம் கொடுங்க, எனக்கு வந்து இந்தியாவை விட்டு போகிறதுக்கு, இந்த சூழ்நிலையை விட்டு போகிறதுக்கு வந்து விருப்பம் இல்லை. இங்கே வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு லைஃப் ஸ்டைல் வந்து, நாங்கள் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு லைஃப் ஸ்டைலில் இருக்கோம். பட் அங்கே போனால் அந்த லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கும், எப்படி நம்ம வந்து அதை அடாப்ட் ஆகும், அதெல்லாம் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. பிஃபோராக பிடிக்கும் இவருக்கு, வெளிநாடு போகணும், செட்டில் ஆகணுன்றதுலாம் பிஃபோர் ரொம்ப ஆசை. பட் இங்கே வந்தோன்னா அவருக்கு வந்து அந்த மாதிரி ஒரு இருந்தாலும் நான் வந்து டிசம்பர் வரைக்கும் டைம் கேட்டிருக்கேன். எப்படியோ நாங்கள் மூவ் ஆகிற பிளான்லாம் இருக்கிறோம், மூவ் ஆகி ஒரு மேக்ஸிமம் ஒரு அஞ்சு த்ரீ இயர்ஸ் டூ, எனக்கு மைண்டில் இருக்கிறது ஒரு த்ரீ இயர்ஸ் வந்து அங்கே சர்வை பண்ணணும், ஒரு நல்ல ஒரு அந்த லைஃப் ஸ்டைல் என்ஜாய் பண்ணிட்டு நம்ம இங்கே இந்தியாவுக்கு ரிட்டர்ன் வர மாதிரி, ரிட்டர்ன் பேக் வரும்போது செட்டில்டு ஆகி வர மாதிரி அப்படின்னு அந்த மாதிரி ஒரு வீடு கட்டணும். இன்னும் நம்ம கொஞ்சம் செட்டில் ஆகிட்டு இங்கே திருப்பி ஜாயின் பேக் டு மை ஓல்ட் ஆஃபீஸோ இல்லை ஆஃபீஸில் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு. அதுக்கிடையில் வந்து நான் வந்து ஏற்கனவே அந்த டிஷர்ட்ஸ் சொன்ன மாதிரி அந்த டிஷர்ட்ஸ் கொஞ்சம் பண்ணிட்டுருக்கிறேன். டிஷர்ட் என்னன்னு சொன்னால், சில சில பிராண்டட் டிஷர்ட்ஸ் மட்டும் எங்களுக்கு ஒரு எய்ம் இருந்தது, ஃபஸ்ட் இருந்தது இல்லையா, டெக்ஸ்டைல்ஸ் பண்ணுற மாதிரி இருந்தது. இப்போ வந்து நான் என்ன செய்கிறேன்னு சொன்னால், அந்த டெக்ஸ்டைல்ஸோடு சேர்த்து இன்னொரு அதாவது பைக் பார்ட்ஸ், வெஹிக்கிள் பார்ட்ஸ், அது வந்து அதாவது முக்கியமானது, சின்ன சின்னதா முக்கியமானது மட்டும் அனுப்புவோம்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறேன். இப்போ அதுக்குரிய வேலை வந்து இப்போ கிரவுண்ட் ஒர்க் முடிச்சு கொண்டிருக்கிறேன். இப்போ அங்கேயும் வந்து ஒரு இது ஒன்று இது பண்ணுறதுக்கு சொல்லிட்டு கம்பெனி ரெஜிஸ்டர் பண்ணணும், எல்லாமே வந்து ப்ராப்பராக நம்ம பண்ணணும். ஏன்னா இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் ஒர்க்ஸ் எல்லாமே போயிட்டு இருக்கு. ஸோ அதுக்கான கிரவுண்ட் ஒர்க்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்கும். அட் த சேம் டைம் வந்து என்கிட்ட நிறைய இன்பாக்ஸ் பண்ணது வந்து சாரிஸ் இப்போ அது வந்து இவ பண்ணி கொண்டிருக்கிறா. இப்போ சாரி வந்து நார்மலாகவே பண்ணி கொண்டிருக்கிறா. அதோட வந்து இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, நான் பண்ணி கொண்டிருக்கேன் அப்படின்னா நான் வந்து பிஸ்னஸ் பண்ணல, எனக்கு தெரிஞ்சவங்க ரொம்ப இவங்களோட ரிலேட்டிவ்ஸ் யாராவது சேட் பண்ணா நான் பண்றேன். பட் அதை வந்து லீக் அதாவது என்ன சொல்றது, எல்லாருக்குமே பண்ணணும்னு ஆசை. ஏன்னா எனக்கு நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ் பண்றீங்க, நீங்க பண்ணுங்க, நீங்க எடுத்து பண்ணுங்கன்னு. பட் அதுக்கு வந்து எனக்கு ப்ராப்பரான ஒரு சேனல் வேணும், ஏன்னா எடுத்தோன்னே எதையுமே பண்ண முடியாது. அந்த ப்ராப்பரான இடம் வந்து தெரியும், சாரீஸ் வந்து எங்க எடுக்கறாங்க, அந்த ப்ராப்பரான சேனல்ஸ்ல நம்ம அதை கண்டுபிடிச்சிட்டோம், அதை கண்டுபிடிச்சி நாங்க பதுரையும் போய் கொண்டிருக்கிறது. இந்த மாதிரி வர்க்ஸ் எல்லாமே வந்து இப்ப கிரவுண்ட்ல போயிட்டு இருக்கு. ஆஸ் சூன் அஸ் பாசிபிள் வந்து நாங்க அதுக்கான அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு கொடுப்போம். அந்த வர்க்ஸும் பண்ணிட்டு இருக்கோம். சோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இங்கே செட்டில் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம அங்க போ தேவையில்லை அப்படின்ற ஒரு பிளான்ல தான் ரெண்டு. மெயினா வந்து சாரீஸ் கேக்குறீங்க, நைட்டிஸ், சாரி, அதே மாதிரி டாப்ஸ், அதே மாதிரி நிறைய ஜுவல்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே நிறைய கமெண்ட்ஸ் வருது, நிறைய சஜஷன் வந்து எனக்கு இன்பாக்ஸ்ல ரிசீவ் ஆயிட்டே இருக்கு. எல்லாமே நான் வந்து கிரவுண்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், கண்டிப்பா உங்களுக்காக வந்து இந்த விஷயங்கள் எல்லாமே நான் பண்ணுவேன், டோன்ட் வரி. மெயினா வந்து எனக்கு வர கமெண்ட்ஸ் எல்லாமே ஸ்ரீலங்கன்ஸ் கிட்டந்து தான் வருது. கண்டிப்பா உங்களுக்கான ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ஆஸ் சூன் அஸ் பாசிபிள் நாங்கள் அங்கே எடுத்துட்டு வரதுக்கு வந்து தேவையானது மட்டும் இப்போதைக்கு ஸ்டார்ட் பண்ண போறோம். அதுக்கு பிறகுதான் நாங்க பாரிய அளவுல பண்ற மாதிரி ஒரு பிளான்ல இருக்கிறோம். இன் ஃபியூச்சர் கட்டாயம் செய்வோம். அதுக்கு முன்னாடி வந்து எனக்கு ஒரு பார்சல் வந்து இதுவுமே சாம்பிள் தான். நான் வந்து இந்த பிஸ்னஸ்க்காக நிறைய டீலர்ஸ் கிட்ட வந்து எனக்கு இந்த இமிட்டேஷன் ஐட்டம் நானே உடைக்கிறேன், இமிட்டேஷன் ஐட்டம்ஸ் வந்து நான் வந்து கேட்டிருக்கேன், சாம்பிள்ஸ் டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன், எப்படி இருக்கு அவங்க குவாலிட்டி எப்படி இருக்கு. ஏன்னா உங்களுக்கு தெரியும், நான் எனக்கு வந்து குவாலிட்டி ரொம்ப இம்பார்ட்டன்ட். எனக்கு வந்து அந்த நான் குவாலிட்டி ப்ராடக்ட் வந்து எனக்கு சொல்றத விற்கிறதுல எதுவுமே விருப்பம் இல்லை. ஸோ அதனால வந்து ஒரு சில டீலர்ஸ் கிட்ட வந்து நாங்கள் வாங்கிட்டு இருக்கோம். நான் வந்து ஆர்டர் பண்ணிட்டு இருக்கேன்
பர்சனலாக என்ன எனக்கு யூஸ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம சேல் பண்ணலாம், அவங்கக்கிட்டேருந்து ஸ்டாக் எடுத்து நம்ம கொடுக்கலான்ட்டு. ஸோ அதில் ஒரு ஸ்டாக் தான் இது. ஸோ இந்த ஜுவல்லரி வந்து பார்த்திங்கன்னா பிலோ 500 தான் இருக்குது நாங்கள் வாங்கினது. இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கம்மல் வேறு கொடுத்துருக்காங்க. இது நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஐட்டம்ஸ், இந்த மாதிரி திங்ஸ் எல்லாமே வந்து பார்த்துட்டே இருக்கேன் எங்க. ஸோ இதுதான் வந்து இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா குவாலிட்டி வைஸ் வந்து இது நல்லா இருக்குது. ஸோ இது வந்து நம்ம எல்லா சாரீக்கும் பேர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நாட் கொடுத்துருவாங்க உங்களுக்கு. ஸோ பின்னாடி நீங்கள் போட்டுக்கலாம் கரெக்டாக, செயின்ஸ் இல்லை. ப்ராடக்டோடு சேர்த்து இந்த மாதிரி வந்து இன்னும் 2-3 ஐட்டம்ஸ் வந்து நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். அது என்னோடய பர்சனலுக்காக. இது இப்போது வீடியோ எடுக்கும்போது இது வந்ததால் உங்ககிட்ட அப்படியே ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம நான் வந்து எய்ம் பண்ணியிருக்கிறது வந்து 1000 அதாவது இந்தியன் மணி 1000 தான் நம்ம ப்ராடக்ட்ஸ் எடுத்து உங்களுக்கு சேல் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் நான் வந்து எய்ம் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அது கலெக்ஷன்ஸ் வந்து யூனிக்கான கலெக்ஷன், பட் ஆஸ் பர் த குவாலிட்டி வைஸ் வந்து ரேட் ஃபிக்ஸ் பண்ணலாம். ஏன்னா நல்ல குவாலிட்டி வாங்கணும்னா ரேட் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்கும். ஏன்னா ஒரு 100 ருபீஸ் 200 ருபீஸ் அதிகமாக தான் இருக்கும் குவாலிட்டி வைஸ். ஏன்னா அது ரொம்ப நாளைக்கு உங்களுக்கு வரும். ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணலான்ட்டு ஒரு ஐடியா இருக்குது. பட் அதுக்கு முன்னாடி அதுக்கான நம்பர்ஸ், வெப்சைட்ஸ் இது எல்லாமே ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஜஸ்ட் உங்ககிட்ட இந்த அப்டேட்லாம் கொடுக்கலாம் அப்படின்னு தான் இன்றைக்கி வீடியோ. அப்புறம் வேறு நீங்கள் இது வந்து ஆன்லைனில் தான் ஸ்டார்டிங். அப்போ ஆன்லைனில் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நாங்கள் டெலிவரி கொடுக்கறதுக்கு நாங்கள் டைப் பண்ணி செய்கிறதுக்குரிய கிரவுண்ட் லெவல் மோஸ்ட்லி டெலிவரிக்கு தான் வந்து நாங்கள் ஸ்பீட் போஸ்ட் இதெல்லாம் வந்து இந்தியன் போஸ்ட் இந்த மாதிரி எது வந்து நம்ம வந்து லோ காஸ்ட்டில் வந்து டெலிவரி பண்ணணும் வந்து கொஞ்சம் பேசிகிட்ருக்கோம். கிரவுண்ட் ஒர்க் இஸ் கோயிங் ஆன். ஓகே மக்களே, நாங்கள் இதோட இந்த இதை முடிக்க போகிறோம். இன் ஃபியூச்சர், அதாவது ஃபியூச்சர் மீன்ஸ் லாங் டேர்ம் இல்லை, இப்போ கெதியில் அடுத்த வீடியோக்கு நாங்கள் சந்திப்போம் உங்களை. அது வந்து வித்தியாசமான இதாக இருக்கும். இது வந்து நாங்கள் ஒரு அப்டேட், அதாவது எங்களோட வியூவர்ஸ் ஆன்லைனில் பார்க்குறாங்க எல்லாருக்கும் வந்து ஒரு அப்டேட்டுக்கு வாங்கி தான் நாங்கள் இதை பண்ணி கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். என்னென்ன ப்ராடக்ட்ஸ் வந்து உங்களுக்கு செய்யலாம் பண்ணலாம் அப்படின்றத வந்து நீங்களும் ஒரு ஐடியா தாங்க எங்களுக்கு. சந்திங்கன்னு சொன்னால் நாங்கள் அதை பண்ணுறதுக்குரிய மாதிரி வாய்ப்பாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் இதான் அப்டேட்டு. இனிமேல் தான் வீடியோஸ் வந்து பண்ணணும், அதனால் வந்து அதுக்கான டைம்ஸும் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் வேறு அவ்வளோதான் மக்களே. நம்ம வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட நீங்கள் ஏதாவது எங்கள் கிட்டே சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக எங்களோட மெசஞ்சர் பேஜ் இருக்கு இல்லையா, எஃபியில் சைலஜா இளங்கோ, நீங்கள் அதில் மெசேஜ் பண்ணுங்கள். நாங்கள் பார்த்துட்டு தான் இருக்கோம். ரெஸ்பான்ஸ் லேட் ஆனாலும் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் வந்து ரிசீவ் ஆகும். நாங்கள் அது பார்த்துட்டு கொஞ்சம் டைம், நிறைய மெசேஜ் வருது, உங்களோட மெசேஜ் எந்த இடத்துல இருக்கும்னு தெரியாது. அதுலேருந்து அவங்களோட டேர்ன் வரும்போது நாங்கள் அதை ரிப்ளை பண்ணுவோம். ஸோ தேங்க்யூ. வெரி வெரி சாரி சொல்லணும், ஏன்னா சொன்னால் லாஸ்ட் 4 டேஸாக வந்து இந்த வீடியோவும் போடலை, கொஞ்சம் வேலையாக போயிட்டுது. நாங்கள் வந்து மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறோம் எங்களோட வியூவர்ஸ். இனி வந்து நாங்கள் கண்டினியூஸாக உங்களுக்கு வீடியோஸை தந்து கொண்டிருக்கோம். ஓகே ஓகே மக்களே, நாங்கள் இதே மாதிரி இல்லை வேற ஒரு வ்ளாகில் உங்களை மீட் பண்ணுறோம். அண்டில் தென் பபாய், சி யூ. எங்களோட எஃபி லிங்க், இன்ஸ்டாகிராம் லிங்க், எங்களை எப்படி காண்டாக்ட் பண்ணணுன்ற மெயில் ஐடி கூட எங்களோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது யூடியூப்பில். அதே மாதிரி இனிமேல் எஃபியில் வந்து என்னோடய ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் நான் எப்போவுமே வந்து என்னோட இமெயில் ஐடி கொடுக்குறேன், நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். ஓகே மக்களே, ஸோ மறக்காதீங்க மக்களே, எப்போவும் எங்களோட டச்சில் இருந்து கொள்ளுங்க. பாய் 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 பாய், சி யூ.